இருந்து இந்த நிகழ்வை பார்த்துக் கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம் இது மார்கழி திருவிழா ஆண்டாள் பெருவிழா இன்றைக்கு பாசுரம் இருபத்தி எட்டு ஒன்றாம் பாசுரத்தில் துவங்கிய ஆண்டாளின் பயணம் இருபத்தி எட்டில் வந்து வெற்றியாக நிற்கிறது அதுதான் இதுல ரொம்ப சந்தோஷமான விஷயம் ட்ரிஸ்ட் வித் டெஸ்டினி அப்படின்னு சொல்லுவோம்ல அப்படி தன்னுடைய வாழ்க்கையின் திசையை அவளே உருவாக்கி கொண்டாள் தன்னுடைய வாழ்க்கையின் விசையை அவளே உருவாக்கி கொண்டாள் தன்னுடைய வாழ்க்கையின் இசையையும் ஆண்டாள் தானே உருவாக்கி கொண்டாள் அதற்கு பின்பு அவள் என்ன சொல்கிறாள் என்பதை இந்த பாசனம் சொல்கிறது பாசுரத்தை பாருங்க பறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம் அறி இல்லாத ஆய்குலத்து பெருந்தனை புண்ணியம் உடையோம் குறை ஒன்றும் கோவிந்தா உன்றன்னோடு உறவேல் நமக்குங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் சிறு சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோ ரெம்பாவாய் அதாவது கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து அந்த ஆடுகளோட மாடுகளோட கால்நடைகளோட ஆனறைகளோட போய் காட்டில் அவங்கள மேய விட்டுட்டு நாங்க காட்டிலேயே உட்கார்ந்து சாப்பிடுவோம் அந்த எளிய ஆனரைகளோடைய எங்களுடைய வாழ்க்கையை கழிப்போம் அவர்களோடையே உணவு சேர்ந்து உண்கிறோம் அப்படிப்பட்ட எளிய பிறவியாக எங்களோடு கண்ணனே நீங்களும் நீயும் பிறந்திருக்கிறாய் என்பது எங்களுக்கான பெருமை இதுதான் ட்ரிஸ்ட் வித் டெஸ்டினி எளியவர்களாகிய நாங்கள் அறிவில்லை என்று ஆண்டால் தன்னை அழைத்து கொள்கிறாள் ஆனால் அறிவில்லாமலா அவள் இப்படிப்பட்ட வெற்றியை பெற்றிருக்கிறாள் யோசித்து பாருங்க அந்த எளியவர்கள் ஆணிரை மேய்ப்பவர்கள் எப்படி ஒற்றை நோக்கோடு ஒற்றை இலக்கோடு கண்ணனை கண்ணனின் அருளை அதை பெறுவது மட்டுமே தன்னுடைய வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு அதிலேயே தன்னை ஆழ்த்தி வெற்றி பெற்றாலோ அதே போல் நாமும் செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு குரலைத்தான் இந்த பாசுரத்தில் நாம் பார்க்க வேண்டும் அடுத்தது பாருங்க பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா ஒன்றனோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது இதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சக்ஸஸ் ஒன்றனோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது நாங்க ஜெயிச்சாச்சு இந்த உறவு இனிமேல் தொடரும் ஒரு முறை கின்னஸ் ரெக்கார்டில் பேர் வந்தாச்சுன்னா அந்த பேர் அங்கே நிரந்தரமாக இருக்கும் அதற்கப்புறம் அந்த சாதனையை பல பேர் முறியடிக்கலாம் ஆனா முதல் முறையாக சாதனை செய்தவரின் பெயர் அங்கே இருக்கும்ல அதை யாரும் டெலீட் பண்ணி அழிச்சு அழிச்சு திரும்ப எழுத மாட்டாங்க அது மாதிரி கண்ணனோட வெற்றி என்கின்ற கண்ணனோட அருள் என்கின்ற அந்த நிலை நாங்கள் அடைஞ்சாச்சு எனவே இது நிரந்தரம் இதற்கு பின்பு எங்களோடு உனக்கு உறவு உன்னோடு எங்களுக்கு உணவு உறவு என்பது ஏழு ஏழு பிறவிக்கும் தொடர்ந்து வரும் அடுத்த வரிய பாருங்க அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் ஒன்றனை சிறு பேர் அழைத்தனவும் சீறி அருளாதே சிறு பேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இப்போ நின்று நிதானமா அவ நடந்ததையெல்லாம் திருப்பி பார்க்குறா நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டோன்னு வைங்களேன் ஒரு நிலையை அடைஞ்சிட்டோம்னா எப்படியெல்லாம் நம்ம செய்தோம் என்னவெல்லாம் செய்தோம் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டோம் எப்படியெல்லாம் கீழே விழுந்தோம் அப்படின்னு ஒரு நிமிஷம் நின்று நிதானிச்சு யோசிப்போம்ல அதைத்தான் ஆண்டாள் இதில் செய்கிறாள் அதுல முதல்ல அவ கண்டுபிடிக்கிறது என்னன்னா சிறு பேர் அழைத்தனோம் அப்படின்றா அவ அதாவது கண்ணனை நீ வா போ அப்படின்னு சொல்லி ஒன்னை அழைச்சேன் உன்னை நிறைய திட்டேன் கூட ஆனாலும் நீ அதையெல்லாம் மனசில் வச்சுக்காத அப்படிங்கிறா அதே மாதிரி தான் நாமளும் செய்வோம் என்ன இது திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கேனே எனக்கு ஜெயிக்கவே முடியலையே அந்த கனவை நான் எப்பதான் அடைய போறேனோ எப்பதான் நான் நினைச்சதெல்லாம் செய்ய போறேனோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் நமக்கு வரும் அப்போ பலவிதமான வார்த்தைகளை பயன்படுத்துவோம்ல அதனால எல்லாம் கூட நீ கவலைப்படாம என்னை ஜெயிக்க வச்சுட்ட வெற்றி என் கையில் வந்து விட்டது எப்படி நிறைவு செய்கிறாள் பாருங்க இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய் இனிமே நீதான் எனக்கு தொடர்ந்து வெற்றிகளை கொடுக்க வேண்டும் இதுதான் அந்த வெற்றியின் ருசி ஒரு முறை ஜெயிச்சுட்டா போதும்னு மனசு அடங்காது அதுதான் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துங்கிற அந்த தமிழ் பழமொழியை உடைக்கின்ற ஒரு மொழியாக ஆண்டாளின் இந்த பாடல் இருக்கிறது ஏழு பிறவிக்கும் உன்னோடே நாங்கள் தொடர வேண்டும் ஒரு முறை வந்தாயிற்று ஒரு முறை ஜெயித்தாயிற்று ஒரு முறை உன்னை கையில் பிடித்தாயிற்று தொடுவானமாக இருந்த அந்த வெற்றியை எங்கள் உள்ளங்கையில் கொண்டு வந்தாயிற்று இது போதும் என்று நாம் இனிமேல் இருக்க மாட்டோம் தொடர்ந்து அந்த வெற்றியின் ருசியை ருசித்து கொண்டே இருப்போம் அதே மாதிரி நாச்சியார் திருமொழியில் இதே சிந்தனையுள்ள ஒரு பாடல் இருக்கிறது அதை பார்க்கலாமா நாச்சியார் திருமொழியில் வர்ற பாடல் இந்த சிறு பேர் அழைத்தனவும் அப்படின்னு இந்த திருப்பாவையில சொல்கிறாள்ல அந்த மாதிரி ஒரு வார்த்தையை தான் அந்த பாடலையும் ஆண்டாள் சொல்ற எருமை மாடு அப்படின்னு கண்ணனை சொல்றா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு கண்ணனை எருமை மாடு என்று உரிமையாக சொல்லுகின்ற ஒரு குரல் ஆண்டாளின் குரலாகத்தானே இருக்க முடியும் அந்த பாடலை பாருங்க அணுங்க என்னை பிரிவு செய்து ஆயர் பாடி கவர்ந்தொண்ணும் குணுங்கு நாரி குட்டேற்றை கோவர்தண்ணனை கண்டீரோ கணங்களோடு மின்மேகம் கலந்தால் போல வனமாலை மினுங்க நின்று விளையாட விருந்தா வனத்தே கண்டோமே அதாவது அணுங்க என்னை பிரிந்துன்னா நான் நடுங்கி போயிட்டேன் உயிர் நடுங்கிடுச்சு உடம்பு நடுங்கிடுச்சு இப்படியெல்லாம் நடுங்கி போகிற மாதிரி என்னை விட்டு பிரிஞ்சு போன அந்த குட்டேற்றை அப்படிங்கிற குட்டேருன்னா குட்டியாக இருக்கின்ற எருமை மாடு அப்படின்னு அர்த்தம் அந்த குட்டேற்றை கோவர்தனனை கண்டீங்களா என்னை விட்டு பிரிஞ்சு போன அந்த எருமை மாடு கோவர்தனன் அவனை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறா எவ்வளோ செல்லமா இருக்குல்ல அந்த வார்த்தை குட்டேருன்னு சொல்கின்ற அந்த உரிமை ஆண்டாளுக்குத்தான் இருக்கிறது இது நம்ம நிறைய பேர் அனுபவிச்சிருப்போம் நமக்கு மிகவும் பிடித்த மாணவர்களை நம்முடைய குழந்தைகளை கூட செல்லமா பல பேர்களை சொல்லி சொல்லுவோம்ல பல பேர்களை சொல்லி கொஞ்சுவோம் பல பேர்களை சொல்லி திட்டுவோம் பல பெயர்களை சொல்வதனால் நமக்கு இன்னமும் உரிமை அதிகமாக இருப்பதாக உணர்வோம் அப்படிப்பட்ட ஒரு உரிமை குரலாகத்தான் இந்த கண்ணன் என்பவனை குட்டேறு என்று ஆண்டாள் சொல்கிறாள் அந்த குட்டேரோட சிறப்பு இன்னொன்று என்ன தெரியுமா அதுவும் அவள் எப்படி பானுட பெண்ணாக தன்னை உணர்கிறாள் என்பதற்கான அடையாளம் குணுங்கு நாரி குட்டேற்றை கோவர்த்தனனை கண்டீரோ குணுங்கு நாரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் குணுங்குனா என்ன அர்த்தம் ஆணிரை மேய்ப்பவர்கள் ஆயர்குடியில் பாலும் வெண்ணையும் மோரும் தயிரும் அதிகமாக இருக்கும் இல்லையா அப்போ அது ஒரு விதமான பால் வாசனை வெண்ணெய் வாசனை நெய் வாசனைன்னு இருக்கும் அந்த வாசனையைத்தான் குணுங்கு அப்படின்னு ஆண்டாள் சொல்ற அந்த வெண்ணெய் வாசனை அதாவது கண்ணனோட தலைமுடியெல்லாம் கேசமெல்லாம் வெண்ணெய் வாசனை வீசுமா அப்படி வெண்ணெய் வாசனையோட சேர்ந்து வீசுகின்ற அந்த எருமை கண்ணுக்குட்டியே நீங்க பாத்தீங்களா ஆண்டா அப்படின்னு ஆண்டாள் கேக்குறா இதில் மிக முக்கியமான ஒன்று நாம எப்பவுமே உணர்ந்தது நாம் அனுபவித்திருக்கின்ற ஒரு உணர்வைத்தான் ஆண்டாள் இதில் சொல்றா ஒவ்வொருத்தருக்கும் மனசுக்கு நெருக்கமானவர்களுடைய வாசனை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அவர்களுடைய உடையின் வாசனை அவர்கள் அருகில் வரும்போது வருகின்ற வாசனை அவர்களுடைய வியர்வையின் வாசனை அவர்கள் தலைமுடியின் வாசனை இப்படி எல்லாத்தையுமே நம்ம அனுபவிச்சிருப்போம் இதை ஆண்டாள் அப்படித்தான் இந்த குணுங்கு என்கின்ற குட்டேற்றை சொல்கிறார் அந்த கண்ணனோட தலைமுடியில் அவனுடைய உடம்பிலிருந்து வருகின்ற வெண்ணெய் வாசனை வீசுகின்ற அந்த கண்ணுக்குட்டி அப்படின்னு சொல்றா எவ்வளோ ஒரு உரிமை குரல் அதை தவிர அந்த ஐம்புலன்களையும் அவள் பயன்படுத்தித்தான் நாச்சியார் திருமொழியை எழுதியிருக்கிறார் ஒரு துறவி மனப்பான்மையில் இருந்து சொல்லவில்லை ஐம்புலன்களின் ரசனையை ஐம்புலன்கள் தருகின்ற உணர்வை அந்த உணர்வெழுச்சியை இந்த பாடலிலும் ரொம்ப அழகா சொல்றா அதனால வாசம் குட்டேருங்கிறது ரொம்ப அழகான சரி அதெல்லாம் சொல்லிட்டு பாருங்க கணங்களோடு மின்மேகம் கலந்தால் போல மின்னலும் மேகமும் கலந்தால் போல கண்ணனோட தோற்றம் இருக்கும் மின்னல் வெட்டும் மேகம் கருநிறமா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கின்ற கண்ணன் அப்படியே அவனுடைய உடல் நிறம் அவனுடைய ஒளி வீசும் அந்த தேகத்தின் நிறம் இப்படி எல்லாவற்றையும் அணு அணுவாக சுவைக்கின்ற ரசிக்கின்ற ஒரு ரசனையுள்ள ஒரு இயல்பான பெண்ணாக ஆண்டால் இந்த பாடலில் மிகவும் அற்புதமாக வெளிப்படுகிறார் வனமாலை மினுங்க நின்று விளையாட விருந்தாவனத்தை கண்டோமே அந்த வன அழகிய மாலை அது போட்டுட்டு தான் கண்ணன் எப்பவும் விளையாடுவான் அதுதான் அந்த வெற்றி மாலை அந்த வெற்றி மாலையை போட்டுக்கிட்டு அவன் அங்கே பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்கான் அவன் ஃப்ரெண்ட்ஸோடு ஆனால் நான் இங்கே தனியாக நின்று வருத்தப்பட்டு இருக்கேன் அப்படின்னா என்னுடைய செயல்பாட்டில் நான் நிற்கிறேன் என்னுடைய செயலில் நான் நிற்கிறேன் என்னுடைய முயற்சியில் நான் நிற்கிறேன் ஆனால் அவன் இன்னமும் வெற்றி மாலையின் வாசனையோடு வந்து என்னை சேரவில்லை அப்படி அந்த வெற்றி மாலை வந்து சேர்ந்தால் நான் அந்த குணுங்கு வாசனை வீசுகின்ற குட்டேற்றை கொண்டாடி தீர்ப்பேன் நாமும் நம்முடைய வெற்றி என்கின்ற அந்த கன்று வெற்றி மாலையின் வாசனையோடு வருகின்ற எருமைக்கன்றை நம்முடைய வாழ்நாள் முழுக்க தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த பாடலின் குரல் ஆண்டாளின் குரலாக ஒலிக்கிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்